உண்டா நீ? அதில் என்ன சந்தேகம்? அம்மா, என்ன ஒரே வாடையா இருக்கு? சாப்பிட்டத்தட்ட கழுவுல, ரூம் எல்லாம் பெருக்காம போட்டது போட்டபடியே கிடக்குது. என்ன கல்யாணம் பண்ணிட்டா இப்படி எல்லாம் இருக்குமா? உன்னையும் வீட்டையும் எவ்வளவு சூப்பரா கவனிச்சுக்கணும் தெரியுமா? இங்க பாரு, நீ எதுக்கு இங்க வந்திருக்க, என்ன பண்ண போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படிதான் போன தடவை இங்க வந்த போது இவனோ மந்திரிச்சு கொடுத்தான்னு இந்த எலுமிச்சு படத்தை இங்க வச்சிட்டு போனேன். நீ என்ன பண்ணாலும் ஒண்ணு நான் கல்யாணம் பண்ண போறது இல்ல. பேசாம ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டிக்க. நல்ல பையனா? நீ நம்பா நல்ல பையன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்புறேன். ஆனா அத்தை ஒண்ணு சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? நீ தினமும் ஸ்கூலுக்கு போகையில அத்தை கட்டி பிடிச்சு ஒரு உமா குடுப்பியாமே. அதுக்கு என்ன இப்போ? அதே மாதிரி எனக்கும் ஒண்ணு கூட. நீ எனக்கு கட்டிலாம் பிடிக்க வேண்டாம். இந்த கண்ணத்துல ஒண்ணு கொடுத்தா போதும். எனக்கு வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் முத்தம் கொடுத்தா பழக்கம். என்னால கிழவியெல்லாம் ஆக முடியாதுப்பா. ஆனா குழந்தையா மாற முடியும். மாறிட்டுமா? முதல்ல இந்த டிரஸ் கழட்டு. நான் வந்ததே உன் துணி ஏதாவது எடுத்துட்டு போறது காத்தா. இத வச்சு உன்னை இந்த மேடத்துக்கு அடிமையாக்கி காட்டுறேன் பார். எந்த மேடத்துக்கு அடிமையாகற பழக்கம் எனக்கு கிடையாது. அது இந்த பாப்புமே. சரிதான் போடி. போறே. மாமா கண்டிப்பா ராத்திரிக்கே ஞாபகம் வரும். அதுக்கு தான் என் புடவையும் ஜாக்கெட்டும் இங்கே விட்டுட்டு போறே. போத்திட்டு படுத்துக்கோ. தெரிஞ்சதுக்கு அவன் எனக்கு சாபம் விடுறானா இல்ல என் கையால அவன் சாக போறானான்னு பாப்போம். வந்திருப்பது இரு ஆணும் ஒரு பெண்ணும் என்பது என் கண்ணாடியில் நன்றாகவே தெரிகிறது. என்ன முன்னாடி பார்த்தா தெரியலையா? அது என்ன கண்ணாடி பார்த்து சொல்றது? என்ன லொல்லா சாமி? என்ன நான் தப்பா கேட்ட? வந்த விஷயம் என்ன சாமி? 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் வேணும். என்னன்னு என்கிட்ட கூட சொல்லல. இப்பதான் நம்ம சாமியை பார்த்த உடனே அதுக்கு நேரம் வந்திருக்கே. சாமி, 6 வருஷத்துக்கு முன்னால ஒரு அசிங்கம் புடிச்ச நாய்கிட்ட 1 ரூபா கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். அவன் ஒண்ணுதான் கொடுத்தான், இன்னொன்னு எங்கன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். சாமி, அந்த காணாம போன இன்னொரு பழம் எங்கன்னு தெரியுதுங்களா? அதான் இது. சாமி தப்பா சொல்ற மாதிரி தெரியுது. ரொம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. அந்த ஒரு பழம் எங்க தான் போச்சு? எங்கேயும் போகல. அதான் இது. ஏய் நெத்திக்கண்ணா, அந்த ரெட்டை கண்ணை குத்தி புட்டு கண்ணாக்கிடுவேன். அந்த பழம் எங்கடா போச்சு? நிச்சயமாக சொல்லுகிறேன், அந்த பழம் தான் இந்த பழம். மாட்டாதீங்க. இந்த மனிதனை அடிமைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப சுலபம். அவன் பெயர் என்ன? சாமி என்ன கேட்டீங்க? அந்த அடிமையின் பெயர் என்ன? அந்த அடிமையின் பெயர் மைக்கேல் ஜாக்சன். அவர் யார்? ஒக்கா புருஷன். ஏண்டா அதை கண்டுபிடிக்க கண்ணாடி வச்சிருக்க? இந்த நிமிஷம் முதல் அந்த மைக்கேல் ஜாக்சன் இந்த அம்மாவுக்கு அடிமை. ஆமாண்டா, எட்ட இருக்கிற வரைக்கும் தாண்டா எல்லாரும் உனக்கு அடிமை. கிட்ட வந்தா தாண்டா தெரியும் யாரு யாரு அடிமை. சார்,
என்ன சார், இன்னும் நீங்களும் உங்க வைஃபும் மௌனராக படத்துல வர மோகன் ரேவதி மாதிரி சண்டை போட்டுட்டு வீட்டுலயே தனி தனியா இருக்கீங்களா? பார்த்தேன் சார், இப்பதான் வரவேல உங்க வைஃப் பார்த்தேன். லெட்டர் கொடுத்த சார் வாங்க மாட்டேன்ட்டாங்க. என்ன இது, இங்க வரும்போது எல்லாம் பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்கு. முதல்ல எங்க கிளம்பு சார். எம்எல்ஏ கோவப்பட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல சார். முதல்ல வீட்டை நல்லா கவனிங்க, அப்புறம் நாட்டை கவனிப்போம்.